நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மருடிச்சால் பகுதியை சேர்ந்தவர் தான் சஜித் வயது 28. அதே பகுதியை சேர்ந்தவர் தான் பானுஷ், அவருடைய மனைவிதான் அனிதா வயது 35. நேற்று காலை இரண்டு பேருமே திருச்சூர் அருகே சாலக்குடியில் உள்ள ஒரு லாஜில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தனர். இது குறித்து உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர்கள் தற்கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார். விசாரணையில் அனிதாவுக்கு தன்னுடைய உறவினரான சஜித்துடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அனிதா தன்னுடைய கள்ளக்காதலான சஜித்துடன் தமிழ்நாட்டிற்கு கேரளாவிலிருந்து வந்துவிட்டார். இந்நிலையில் தான் கள்ளக்காதல் ஜோடி லாஜில் தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.